வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை செய்திகளுக்காக இணைந்திருக்கும் டான் கிருஷ்ணாயினி ஒரு திருராசர். முதலில் உள்நாட்டு செய்திகள். திருக்கோணேஸ்வரர் ஆலயத்தை காப்பதற்கு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவால் முடிவு என மரவன்குழு சச்சிதானந்தன் தெரிவித்துள்ளார். திருக்கோணமலை திருக்கோணேஸ்வரர் ஆலயத்தை காப்பதற்கு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவால் முடியும் என சிவசேனை அமைப்பின் தலைவர் மரவன்குழு சச்சிதானந்தன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருக்கோணச்சரத்தை காப்பதற்கு தந்தை செல்வா தலைமையில் அமைச்சர் திருச்செல்வம் எடுத்த முயற்சிகள் தோற்றுப்போக அதற்காக அவர் அமைச்சர் பதவியிலிருந்தே விலகினார். 1968 மன்னர் காலத்திற்கு பின்பு ஆட்சி அரசியல்வாதியாக திருக்கோணச்சரத்தில் தம் தோல்வியை ஒப்புக்கொண்டு பதவி விலகியவர் மூனா திருச்செல்வம். அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா திருக்கோணச்சரத்தை காப்பதற்கு முயற்சி எடுக்கும் ஆட்சி நிலை அரசியல்வாதி. இடையில் அமைச்சர் நிலையில் உள்ள வேறு எவரானும் முயற்சி எடுத்தாரா என்பதற்கு என்னிடம் சாற்று இல்லை. அமைச்சர் திரச்செல்வதற்கு இல்லாத வலிமையும் திறமையும் திருக்கோணச்சரத்தை காப்பதில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவிற்கு உள்ளது. தேவானந்தாவின் பெரியப்பா கே சி நித்யானந்தாவும் நானுமாக திருக்கோணச்சரத்தை எவ்வாறு காக்கலாம் என பலருடன் பேசியிருக்கின்றோம். பல நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றோம். எதிலும் வெற்றி பெற முடியவில்லை. அமைச்சரின் முயற்சியை பாராட்டுகின்றேன். முதல் நிலை தடைகளை தாண்டியுள்ளார். அடுத்த நிலை தடைகளையும் தாண்டுவார். ராவணன் வழிபட்ட திருக்கோயில், ராமர் வழிபட்ட திருக்கோயில், ராமாயண கால திருக்கோயில், பூமி பந்தத்தில் இன்று வாழ்கின்ற 120 கோடி இந்துக்களுக்கு உரிமை கோயில், தமிழகத்தில் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் தமிழகத்திற்கு சிவனடியார்களின வரலாற்றுக்கும் முற்பட்ட காலம் தொடக்கம் திருக்கோணேச்சரம் வந்து வழிபட்டனர். தமது லட்சணைகளையும் முத்திரைகளையும் கல்வெட்டாக்கி சென்றுள்ளனர். நிறைகளில் அரவம் என தொடங்கும் திருப்பதிகம் சுந்தரர் பாடியது. அவருக்கு பின் அருணகிரிநாதர் பாடியுள்ளார். இளத்த சிவனடியார்கள், அறிஞர்கள், கவிஞர்கள் பலர் திருக்கோணேஸ்வரத்தை பாடியுள்ளனர். முழுக்க முழுக்க சைவர்கள் வழிபட்டு சைவர்கள் திருப்பணி செய்து சைவர்களை பராமரித்த திருக்கோயிலே திருக்கோணேச்சரமாகும். பூமி பந்தத்தில் வாழ்கின்ற 120 கோடி இந்துக்களுக்கு உரித்தாடு கோயில் திருக்கோணேச்சரம். சாத்தான் கோயில் என்று கூறி திருக்கோணச்சரத்தை வரலாற்றில் முதன்முறையாக இடித்தவர்கள் தரைமட்டமாக்கியவர்கள், அக்கோயிலின் கரங்கற்களை கொண்டு கோட்டை கட்டியவர்கள், அரக்கர்களாகிய கத்தோலிக்கர். இந்த வரலாற்று பின்னணியில் திருக்கோணச்சரத்தை காப்பாற்றுகின்ற பெரும் முயற்சியில் அமைச்சர் தேவானந்தா ஈடுபட்டுள்ளார். தேவானந்தாவால் முடியும், தேவானந்தா வழிகளை கண்டுபிடித்து காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை சிவசேனை தொண்டர்களுக்கு உண்டு. அவரின் திறமை, ஆற்றல், செயல், வேகம் யாவையும் நம்பிக்கை சிவசேனையில் உள்ளவர்களுக்கு உண்டு என மரவன்குழு சச்சிதானந்தன் தெரிவித்துள்ளார். உணவு பாதுகாப்பு மற்றும் போஷாக்கை உறுதி செய்ய கூட்டு பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. உணவு பாதுகாப்பு மற்றும் போஷாக்கை உறுதி செய்ய கிராமிய பொருளாதார மேம்பாட்டு மையங்களை வலுவூட்டும் பல்துறை சார் கூட்டு பொறிமுறையொன்றை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நேற்று ஆரம்பித்து வைத்துள்ளார். எந்தவொரு நெருக்கடியான நிலையிலும் மக்கள் ஆரோக்கியமான உணவை பெறுவதற்காக சமூக பொருளாதார சூழலை உருவாக்குவதே இதன் எதிர்பார்ப்பாகும். உணவையின்மையால் எந்தவொரு குடிமக்களும் பட்டினியால் வரக்கூடாது எனவும் மற்றும் எந்தவொரு குழந்தையும் போஷாக்கு குறைபாட்டால் பாதிப்படையக்கூடாது என்பதே ஜனாதிபதியின் எதிர்பார்ப்பாகும். இந்த பொறிமுறை 7 குழுக்களினூடாக முன்னெடுக்கப்பட ஜனாதிபதியின் தலைமையில் தேசிய உணவு பாதுகாப்பு மற்றும் போஷாக்கு சபை இயங்குகிறது. உணவு பாதுகாப்பு மற்றும் போஷாக்கிற்கான தேசிய கூட்டு பொறிமுறை ஜனாதிபதியின் செயலாளரின் தலைமையில் இயங்கும். அதேவேளை உணவு பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப ஆலோசனை குழு பிரதமரின் செயலாளரின் தலைமையில் இயங்கும். மேலும் உணவு பாதுகாப்பு மற்றும் போஷாக்கிற்கான ஒருங்கிணைந்த மாகாண பொறிமுறை மாகாண ஆளுநர்கள் தலைமையில் உணவு பாதுகாப்பு மற்றும் போஷாக்கு தொடர்பான மாவட்ட ஒருங்கிணைந்த பொறிமுறையும் மாவட்ட செயலாளர்களின் தலைமையில்
உணவு பாதுகாப்பு மற்றும் போஷாக்கிற்கான பிரதேச கூட்டு பொறிமுறை பிரதேச செயலாளர்களின் தலைமையில் செயற்படுத்தப்படவுள்ளது. 14022 கிராம அலுவலர் பிரிவுகளில் கிராம உத்தியோகத்தர், அபிவிருத்தி உத்தியோகத்தர், கமநல சேவை உத்தியோகத்தர், சமூக உத்தியோகத்தர், குடும்பநல செவிலியர், அருகில் உள்ள பாடசாலை அதிபர், உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகள் இருவர் அடங்கலாக பொருளாதார மறுமலர்ச்சி மற்றும் உணவு பாதுகாப்பு குழுக்கள் அமைக்கப்படவுள்ளது. அதன் மூலம் கிராம அலுவலர்கள் பிரிவுகளிலும் பொருளாதார மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி வறுமையை ஒழித்து போஷாக்கு குறைபாட்டை நிவர்த்தி செய்த பிரதேசத்தின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்த அப்பகுதியில் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் தேசிய உணவு பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதி ஆலோசகர் கலாநிதி சுரேன் வடகுடுவின் வழிகாட்டலின் கீழ் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. பிரதமர் ஜனாதிபதியின் செயலாளர் முதல் கிராம உத்தியோகத்தர்கள் வரை உள்ளடக்கியுள்ளார். முழுமையான துறை அரசுகளுக்கும் துறையுடன் தனியார் துறையினர், அரசு சார்பற்ற நிறுவனங்கள், தொழில் வல்லுநர்கள், மத தலைவர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் இணைந்து கொள்ளப்பட்டுள்ளனர். நாட்டின் மொத்த அரசு தேவையில் 3.6 மில்லியன் மெட்ரிக் தொன்கள், வருடாந்த வெங்காய தேவையில் 50% மற்றும் உருளைக்கிழங்கு தேவையில் 35% என்பவற்றை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யவும் திட்டமிடப்பட்டது. நாட்டில் வருடாந்தம் தேவைப்படும் 250,000 மெட்ரிக் தொன் சோயாவில் 20% 2025 ஆண்டளவில் உள்நாட்டில் உற்பத்தி செய்யவும், காய்ந்த மிளகாய் தேவைகள் 20% உள்நாட்டில் உற்பத்தி செய்யவும் திட்டமிடப்பட்டுள்ளது. 2025 ஆண்டுக்குள் குரக்கன், பயறு, ஹவுப்பி, எள்ளு மற்றும் நிலக்கடலை ஆகியவற்றின் முழு தேவையை உற்பத்தி செய்யவும் இதன் மூலம் எதிர்பார்க்கப்படுகிறது. முட்டை மற்றும் கோழி இறைச்சி கால்நடைகளின் மேம்பாட்டிற்காக வருடாந்த தேவைப்பட 650,000 மெட்ரிக் தொன் சூளத்தில் 80% இந்த ஆண்டுக்குள் உற்பத்தி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. 2025 ஆண்டளவில் இலங்கையின் அவசியமான மொத்த சூள தேவையை உள்நாட்டில் பயிரிடவும் எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பூக்கத்தில் நெல் மற்றும் சோளம் ஆகியவற்றை உற்பத்தி செய்ய தேவையான 230,000 மெட்ரிக் தொன் ரசாயன உரத்தையும், 1,00,000 மெட்ரிக் தொன் டிஎஸ்பி மற்றும் 180,000 மெட்ரிக் தொன் ஓம் ஏபி ஆகியவற்றை உலக வங்கி, ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் இந்திய கடன் வசதிகளுடன் இறக்குமதி செய்வதற்கு, ஏனைய உணவு உற்பத்திக்கு தேவையான உரத்தை தனியார் துறையினர் மூலம் இறக்குமதி செய்வதற்கு துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விவசாய ரசாயன உரம் மற்றும் இயற்கை உரம் ஆகியவற்றை தட்டுப்பாடின்றி சந்தையில் கொள்வனவு செய்வதற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அத்துடன் 50 கிலோகிராம் யூரியா உரத்தை தற்போது சந்தையில் உள்ள விலையை விட குறைவாக பெற்றுக் கொடுப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. 2022 பெரும்பூக்கத்தில் சிறந்த ஆண்டை பெறுவதற்கு தேவையான ரசாயனம் மற்றும் இயற்கை உரங்கள், கிருமி நாசினிகள், விதைகள் ஆகியவற்றை உரிய நேரத்தில் விவசாயிகளுக்கு சந்தையில் தட்டுப்பாடு பெற்றுக்கொள்வதற்கு தற்போது நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது. விவசாயம் மற்றும் கால்நடைத்துறை உற்பத்தி அளவை 2018 ஆண்டில் பெறப்பட்ட உற்பத்தி அளவுக்கு கொண்டுவரவும் திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் அதற்கு தேவையான விதைகள், ரசாயன பொருட்கள், ரசாயன உரங்கள், கால்நடை தீவனம் மற்றும் எரிபொருள் உள்ளிட்ட விவசாயத்திற்கு அவசியமான அனைத்து பொருட்களுக்கும் போதுமான அளவில் வழங்கப்படும். இந்த உற்பத்தி இலக்குகளை அடைவதற்கு நவீன நீர்ப்பாசன கட்டமைப்பு மற்றும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. உர பயன்பாடு குறித்த அரசாங்கத்தின் கொள்கையை பிரபலப்படுத்தி அதன் மூலம் உற்பத்தியை அதிகரிக்க எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய உணவு கட்டமைப்பை உருவாக்கும் நிகழ்வில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, பிரதமர் தினேஷ் குணவர்தன, அமைச்சர்கள், ஜனாதிபதி செயலாளர், பிரதமரின் செயலாளர், அமைச்சர்களின் செயலாளர்கள், துறைசார் நிபுணர்கள் பங்கேற்றனர். பாராளுமன்ற நடவடிக்கைகள் தொடர்பான குழுவின் கூட்டம் இன்று காலை இடம்பெறவுள்ளது. பாராளுமன்ற நடவடிக்கைகள் தொடர்பான குழுவின் கட்சித் தலைவர்கள் கூட்டம் சபாநாயகர் மகிந்தையாப்பா அபிவர்த்தன தலைமையில் இன்று காலை இடம்பெறவுள்ளது. பாராளுமன்ற வளாகத்தில் இடம்பெறவுள்ள கூட்டத்தில் பாராளுமன்ற கூட்டத்தின் அடுத்த வார ஒழுங்கு பத்திரம் தொடர்பில் தீர்மானிக்கப்பட உள்ளதாக பாராளுமன்ற செயலாளர் நாயக்க தம்மிக தசாநாயக்க தெரிவித்துள்ளார். அத்துடன் பாராளுமன்றம் அடுத்த வாரம் 20ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை கூட உள்ளது. இதேவேளை அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தின் ஊழியர் மட்டத்தில் மேற்கொண்டிருக்கும் ஒப்பந்தம் அல்லது இணக்கப்பாடு தொடர்பில் விவாதம் ஒன்றுக்கும் நாளொதுக்குமாறு பாராளுமன்ற நடவடிக்கைகள் தொடர்பான குழு கூட்டத்தின் போது சபாநாயகரிடம் கோருவதாக எதிர்கட்சி பிரதமர் கோரடா லக்ஷ்மண் கிரியெல்லா தெரிவித்தார்.
கோப் குழு மற்றும் அரசாங்க கணக்குகள் தொடர்பான பாராளுமன்ற குழு உட்பட பல குழுக்கள் இன்னும் அமைக்கப்படாமல் இருக்கின்ற நிலையில் இது தரப்பில் கலந்துரையாடப்பட உள்ளதா? வெளிவிவகார அமைச்சர் அலிஸ் அப்ரியை ஐநாவிற்கான சீனாவின் நிரந்தர பிரதிநிதி சென்சோ சந்தித்துள்ளார். மனித உரிமைகள் பேரவையின் 51வது அமர்வில் கலந்து கொள்வதற்காக ஜெனீவா சென்றிருந்த இலங்கை வெளிவிவகார அமைச்சர் அலிஸ் அப்ரியை ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் அலுவலகம் மற்றும் சுவிட்சர்லாந்தில் உள்ள சர்வதேச அமைப்புகளுக்கான சீனாவின் நிரந்தர பிரதிநிதியான தூதுவர் சென்சோ சந்தித்துள்ளார். சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையே நீண்டகால நட்புறவு பாரம்பரியம் இருப்பதாகவும் இலங்கை தற்போது எதிர்நோக்கும் சிரமங்களுக்கு சீன தரப்பு கவலை தெரிவிப்பதாகவும் தூதுவர் சென்சோ இதன்போது குறிப்பிட்டார். இலங்கையின் தேசிய நிலைமைகளுக்கு ஏற்று அபிவிருத்தி பாதையை தெரிவு செய்வதில் சீனா உறுதியாக ஆதரவு அளிக்கிறது. மனித உரிமைகளின் இலங்கையின் சாதனைகளை சாதகமாக மதிப்பிடுகிறது. மேலும் மனித உரிமைகள் என்ற அடிப்படையில் இலங்கை மீது மேற்கொள்ளப்படும் சில நாடுகளின் அழுத்தத்தை உறுதியாக எதிர்க்கிறது எனவும் சென்சோ குறிப்பிட்டார். இந்நிலையில் கடினமான காலங்களில் இலங்கைக்கு அப்போதும் உதவிய சீன அரசாங்கத்திற்கு மக்களுக்கும் நன்றி வெளியிட்ட அமைச்சர் அலிஸ் அப்ரி மனித உரிமைகள் பேரவையில் சீனாவுடனான தொடர்பையும் ஒருங்கிணைப்பையும் வலுப்படுத்தவும் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் ஆழப்படுத்தவும் தயாராக இருப்பதாக தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் தொழில் தேடுவோர் மற்றும் புதிதாக சுயதொழில் ஆரம்பிக்க விரும்புபவர்கள் பதிவு செய்யுமாறு கோரப்பட்டுள்ளதா? யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தொழில் தேடுவோர் மற்றும் புதிதாக சுயதொழில் ஆரம்பிக்க விரும்புபவர்களை பதிவு செய்வதற்கு மாவட்ட செயலகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இது தொடர்பில் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதி பிள்ளை மகேசன் அறிக்கை விடுத்துள்ளார். குறித்த அறிக்கையில் யாழ்ப்பாண மாவட்ட செயலகமானது யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள அனைத்து பிரதேச செயலக பிரிவுகளிலும் உள்ள தொழில் தேடுவோர் மற்றும் புதிதாக சுயதொழில் முயற்சிகளை ஆரம்பிப்பதற்கு ஆர்வம் கொண்டிருப்பவர்களை பதிவு செய்யவிருக்கின்றது. இதன் ஆரம்ப கட்டமாக யாழ்ப்பாணம் நல்லூர், கோப்பாய், சாவகச்சேரி ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளில் உள்ள அனைத்து கிராம சேவையாளர் பிரிவுகளின் ஊடாகவும் இந்த பதிவுகள் மேற்கொள்ளப்பட இதற்கான விண்ணப்ப படிவங்களை தங்கள் கிராம சேவகர்கள் அலுவலகம் மற்றும் பிரதேச செயலகத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். பெற்றுக்கொள்ளும் விண்ணப்ப படிவங்களை பூரணப்படுத்தி எதிர்வரும் 20வது செவ்வாய்க்கிழமை அன்று அல்லது அதற்கு முன்னதாக கிராம சேவையாளர் அலுவலகம் மற்றும் பிரதேச செயலகத்தில் ஒப்படைக்க முடியும். பதிவுகள் தொடர்பான மேலதிக விவரங்கள் வழிகாட்டுதல்கள் தேவைப்படுமிடத்து 021-221-9359 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக பெற்றுக்கொள்ளலாம். எனவே தொழில் வாய்ப்புக்காக காத்திருக்கும் இளைஞர் யுவதிகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய மருந்துகள் கொள்வனவிற்கு 10 கோடி டாலர் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அத்தியாவசிய மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களின் கொள்வனவுக்காக ஏனைய திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட 10 கோடி டாலர் நிதியை சுகாதார அமைச்சருக்கு வழங்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. நாடு எதிர்கொண்டுள்ள அந்நிய செலாவணி நெருக்கடியை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய ஆசிய உட்கட்டமைப்பு முதலீட்டு வங்கி நிதியத்தின் கீழ் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் கொழும்பு நகர மறுமலர்ச்சி வேலை திட்டத்திலிருந்து 7 கோடி அமெரிக்க டாலர் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மண் சரிவு இடர்களை குறைப்பதற்கான வேலை திட்டத்திலிருந்து 3 கோடி டாலர் நிதி சுகாதார அமைச்சின் தேவைகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. முல்லைத்தீவில் உளவு இயந்திரம் வெகு கட்டுப்பாட்டினை இழந்து விபத்திற்குள்ளானதில் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். முல்லைத்தீவு ஒட்டசுட்டான் பிரதேசத்திற்குட்பட்ட முத்துவையன்கட்டு பகுதியில் வயல் உழவிற்காக உழவு இயந்திரத்தினை வீதியால் செலுத்திக் கொண்டிருந்த போது உழவு இயந்திரம் வெகு கட்டுப்பாட்டினை இழந்து விபத்திற்குள்ளானதில் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து சம்பவம் நேற்று மாலை முத்துவையன்கட்டு எல்வி சந்தி பகுதியில் இடம்பெற்றுள்ளது. வெகு கட்டுப்பாட்டினை இழந்த உழவு இயந்திரம் மின்கம்பத்துடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது.
இதன்போது காயமடைந்த சாரதி மக்களால் மீட்கப்பட்டு ஒட்டுசுட்டான் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனளிக்காத நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார். 32 வயதுடைய பெரியசாமி ராஜ்குமார் என்ற குடும்பஸ்தரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் விபத்து தொடர்பான விசாரணையை ஒட்டுசுட்டான் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தாய்ப்பால் புரைக்கறியதில் பெண் சிசு உயிரிழந்துள்ளது. தாய்ப்பால் புரைக்கறியதில் பிறந்து 4 நாட்களேயான பெண் சிசு யாழ்ப்பாணத்தில் உயிரிழந்துள்ளது. இந்த சம்பவம் நேற்று முன்தினம் இரவு யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் இடம்பெற்றுள்ளது. இதில் மயிலட்டி வடக்கு மயிலட்டியை சேர்ந்த தம்பதியினரின் சிசுவை இவ்வாறு தாய்ப்பால் புரைக்கறி உயிரிழந்தது. நேற்று முன்தினம் இரவு 8:45 மணியளவில் சிசுவுக்கு பால் கொடுத்த பின்னர் சிசுவை அவதானித்த போது சிசு அசைவற்று இருந்துள்ளது. மருத்துவர்கள் பரிசோதித்த போது சிசு உயிரிழந்தமை தெரிய வந்தது. பிரத பரிசோதனையில் பால் போச்சு குழாயில் புகுந்து புரைக்கறியமையால் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிசுவின் உயிரிழப்பு தொடர்பில் யாழ் போதனா மருத்துவமனையின் திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் விசாரணைகளை மேற்கொண்டிருந்தார். இலங்கையில் தற்கொலை விகிதம் அதிகரிப்பதற்கு புறக்கணிப்பு ஒரு காரணம் என உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் தற்கொலை இறப்பு விகிதம் அதிகரித்துள்ள நிலையில் மன ஆரோக்கியத்தை பாதிக்கும் பொதுவான காரணிகளில் புறக்கணிப்பும் அடங்கும் என்று உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வில் உரையாற்றிய இலங்கைக்கான உலக சுகாதார அமைப்பின் பிரதி அலகாசிங் மனநலம் தொடர்பில் இலங்கையில் மேலும் சிறப்பு செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். இலங்கையில் தற்கொலை இறப்பு விகிதம் 100,000 சனத்தொகைக்கு 14 பேர் என்று சுட்டிக்காட்டிய அலகாசிங் 2019 ஆண்டில் தென்கிழக்கு ஆசிய பிராந்தியத்தில் இதுவே மிக அதிக எண்ணிக்கையாக இருந்தது என்று குறிப்பிட்டார். நிகழ்வில் உரையாற்றிய இலங்கை உளவியலாளர்களின் கல்லூரியின் தலைவர் கபில ரணசிங்க இலங்கையின் மனநலத்திற்காக தனியான ஒதுக்கீடுகள் வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்படவில்லை என்று சுட்டிக்காட்டினார். மனநல கல்வியினலின் அடிப்படையில் இலங்கை மிகவும் பின்தங்கியுள்ளது. இந்நிலையில் பாடசாலைகளில் போதுமான முறையில் கலந்துரையாடுவதற்கு கல்வி முறையின் மனநல விடயங்கள் இணைத்துக் கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். மேல் மற்றும் சப்பகமுக மாவட்டங்களிலும் கண்டி டொவரலியா காளி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. மேல் மற்றும் சப்பகமுக மாவட்டங்களிலும் கண்டி டொவரலியா காளி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சிறிதளவில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய வெளிநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு மற்றும் வடமத்திய மாவட்டங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மடித்தியானத்திற்கு 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டைச் சுற்றியுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடுவதுடன் காற்றின் வேகமானது மடித்தியானத்திற்கு ஒப்பது தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பொத்தளத்திலிருந்து காங்கேசந்துறை மற்றும் வண்ணார் ஊடாக முல்லைத்தீவு வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் ஹம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மடுத்த காலத்திற்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. பொத்தளத்திலிருந்து காங்கேசந்துறை மற்றும் பண்டாரூடாக முல்லைத்தீவு வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் ஹம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும். நாட்டைச் சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகள் மிதமான அலையுடன் காணப்படும். அதிக எண்ணிக்கையிலான அமைச்சர்களை நியமிப்பதற்கு ஜனாதிபதி எவ்வாறு அனுமதி அளித்தார் என சுதந்திரமானதும் நியாயமானதுமான தேர்தல்களுக்கான மக்கள் அமைப்பு கேள்வி எழுப்பியுள்ளது. திறமையின்மை அடிப்படையில் அரசு ஊழியர்களின் எண்ணிக்கையை குறைக்க முன்வந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அதிக எண்ணிக்கையிலான அமைச்சர்களை நியமிப்பதற்கு எவ்வாறு அனுமதி அளித்தார் என சுதந்திரமானதும் நியாயமானதுமான தேர்தல்களுக்கான மக்கள் அமைப்பு கேள்வி எழுப்பியுள்ளது.
நாட்டில் நிலவும் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் அரசியல் கட்சிகள் மற்றும் அரசியல்வாதிகளை மகிழ்விப்பதற்கும் அரசியல் அதிகாரங்களை தக்க வைப்பதற்கும் அதிக எண்ணிக்கையிலான அமைச்சரவை மற்றும் இராஜாங்க அமைச்சர்களை நியமிப்பதால் அதிக செலவுகள் ஏற்படும் என தெரிவித்துள்ளது. அமைச்சர்கள் தங்களுக்குரிய சம்பளத்தை மாத்திரமே ஏற்றுக்கொள்வார்கள் என அரசாங்கத்தின் பிரதம கொறடா தெரிவித்துள்ள போது அதனை நிறைவேற்றுவது கடினமான விடயம் என அமைச்சர்கள் பலர் தெரிவித்துள்ளனர். அமைச்சர் ஒருவருக்கு 15 கூடாத தனிப்பட்ட அதிகாரிகள் இருக்க வேண்டும் மற்றும் ஊழியர்களுக்கு 6 வாகனங்களும் ஒவ்வொரு வாகனத்திற்கும் 600 லிட்டர் டீசல் 250 லிட்டர் பெட்ரோல் என வழங்கப்படும் என ஜனாதிபதியின் செயலாளர் சுற்றறிக்கை விடுத்துள்ளார். குறித்த சுற்றறிக்கை மூலம் அமைச்சர் மற்றும் ஊழியர்களின் தொடர்பாடல் செலவை அரசாங்கம் ஏற்கும் என்பதுடன் குறிப்பிட்ட அளவுக்கு அமைச்சர்களின் சிறப்புரிமைகள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. ஊழல் குற்றவாளிகள் அமைச்சரவைக்கு நியமிக்கப்பட்டுள்ளதன் மூலம் மக்களுக்கு தெரிவிக்கும் செய்தி தொடர்பில் கேள்வி எழுந்துள்ளது. அத்துடன் பொதுமக்கள் பிரதிநிதிகள் செயற்திறனை அளவிடுவதற்கான அமைப்பு ஒன்றை உருவாக்குவதில் கவனம் செலுத்த வேண்டும் என சுதந்திரமானதும் நியாயமானதுமான தேர்தல்களுக்கான மக்கள் அமைப்பு குறிப்பிட்டுள்ளது. பிரேமலால் ஜெயசக்கரவிற்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டமைக்கான காரணம் என்ன என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹிரணிகா பிரேமச்சந்திர கேள்வி எழுப்பியுள்ளார். பிரேமலால் ஜெயசக்கரவிற்கு மறைமுகமாக இராஜாங்க அமைச்சர் பதவியை வழங்கியுள்ளமைக்கான காரணம் என்னவென்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹிரணிகா பிரேமச்சந்திர கேள்வி எழுப்பியுள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பினார். හරියට කල්යල් බලලා රනිල් රාජපක්ෂ විසින් චොකා මල්ලි කියන පුද්ගලයාට වරාය හා සිවිල් රාජ්‍ය අමාත්‍යකම ලබා දුන්නා. ரணில் ராஜபக்சவினால் சொக்கா மல்லி என அழைக்கப்படுபவருக்கு துறைமுகங்கள் மற்றும் விமான சேவைகள் இராஜாங்க அமைச்சு பதவி வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இத்தகைய விடயங்களை பொருத்தமான நேரம் பார்த்து நிறைவேற்றும் திறன் படைத்தவரே ரணில் ராஜபக்ச. அதுவும் 37 பேருக்கு இராஜாங்க அமைச்சு பதவிகள் வழங்கப்படும் போது வழங்காது. நேற்றைய தினம் நாட்டில் பல்வேறு நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்த தருணத்தில் மறைமுகமாக அவருக்கு இராஜாங்க அமைச்சு பதவியை வழங்கியுள்ளமைக்கான காரணம் என்ன? ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து எப்போதும் கட்சி மாறாது. அந்த கட்சிக்காக உழைத்த 3 பிள்ளைகளின் தந்தையான தொடங்கொடவை கொலை செய்த குற்றச்சாட்டிற்கு நீதிமன்றத்தினால் சொக்கா மல்லிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அவர் அந்த தண்டனைக்கு எதிராக மேல்முறையீடு செய்துள்ள நிலையில் அவருடைய குற்றம் ஒப்புவிக்கப்படவில்லை என்ற நிலைப்பாட்டுடன் சபாநாயகர் முன்னிலையில் பாராளுமன்ற உறுப்பினராக பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து நீதிமன்றம் சிறிது காலத்தில் அவரை அதிலிருந்து விடுதலை செய்துள்ளது. இந்நிலையில் சொக்கா மல்லிக்கு இராஜாங்க அமைச்சு பதவியை வழங்கும் போது தொடங்குடையின் கொலை குறித்த எண்ணம் ஞாபகத்துக்கு வரவில்லையா என வினவ விரும்புகின்றேன். இது மிகவும் கவலை அளிக்கும் விடயமாகும். சொக்காமல்லி அத்துலு பொதுஜன பெருமுண்ட அதால ஏன் மஹிந்த பாஷவேட அதால பிரிசாக் வெடு வெடி வருசாவாக் வாகனவலின் தியாகன எத்தனை லோகு கலவகேனியா சித்தவனோ மே ஸ்டேஜுக்கு கான தன இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்து எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.